பிரம்மசூத்திரம் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்ற மூன்று உண்டு என்று சொன்னேன். இப்போது நம் தேசத்தில் இருக்கப்பட்ட சங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீகண்டர், சைவ சம்பிரதாய ஆச்சாரியர் முதலியவர்களின் சித்தாந்தங்களுக்கெல்லாம் வேதாந்த மதங்கள் என்றே பொதுப்பெயர். இந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே உபனிஷத்துக்களில் தங்கள் தங்கள் கொள்கையைத்தான் சொல்லியிருக்கிறது என்று ஆதாரம் காட்டுகிறார்கள். உபனிஷத்துக்களில் 10 முக்கியமாக எடுத்து அவற்றுக்கு தங்கள் சித்தாந்த பிரகாரம் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் வேதாந்த மதத்துக்கு சூத்திரத்தின் ஸ்தானத்தில் உபனிஷத்துக்களையே சொல்ல வேண்டும். ஸ்தானத்தில்தான் வாஸ்தவமாக உபநிஷத்துக்கள் சூத்திர ரூபத்தில் இல்லை. சூத்திரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தத்துவங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். மினிமம் அதமபக்ஷமான வார்த்தைகளில் சொல்லி கொண்டு போகிறதை அஃபோரிசம் என்பதைத்தான் சூத்திரம் என்பது. இந்த டெஃபினிஷன் படி உபநிஷத்துக்களை நேராக சூத்திரம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் வேதாந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதார நூலாக, பேசிக் டெக்ஸ்டாக ஒரு அசல் சூத்திர புஸ்தகமும் இருக்கிறது. அதுதான் பிரம்மசூத்திரம் என்பது. பிரம்மசூத்திரத்துக்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஒட்டியும் பாஷ்யம் உண்டு. இந்த பிரம்மசூத்திரம் என்பது என்னவென்றால், உபநிஷத்துக்களில் சொல்லியிருக்கிற தத்துவங்களின் சாரத்தை ரத்ன சுருக்கமாக சூத்திர ரூபத்தில் வியாச மகரிஷி எடுத்து சொல்லியிருப்பதுதான். பத்ரி என்னும் இலந்தை மரத்தடியில் இருந்ததால் வியாசருக்கு பாதராயணர் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதனால் இதற்கு பாதராயண சூத்திரம் என்ற பெயரும் இருக்கிறது. ஜீவன் யார், அவன் வாழ்கிற ஜகத் என்பது என்ன, இதற்கெல்லாம் காரணமான சத்திய தத்துவம் என்ன என்கிற மூன்று விஷயங்களை முக்கியமாக விசாரிக்கும் வேதாந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதார நூலாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது. ஆனால் அதுவும் வியாசரின் சொந்த அபிப்பிராயங்களை சொல்வது அல்ல. ஏற்கனவே இருந்த வேதாந்த சாஸ்திரமான உபநிஷத்துக்களின் அர்த்தத்தை விசாரித்து வியாசர் பண்ணினதுதான் அது. வேதத்தின் பிற்பகுதியில் வரும் உபநிஷத்தை ஆராய்வதால் உத்தரமீமாம்சை என்று அதற்கு பெயர். அதில் 500 சொச்சம், 555 சூத்திரங்கள் இருக்கின்றன. அந்த புஸ்தகம் 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் 4 பாகங்களாக இருக்கிறது. மொத்தம் எல்லாவற்றிலும் சேர்ந்து அதிகரணம் என்கிற சுமார் 200 செஷன்கள், 191 இருக்கின்றன. சந்நியாச லட்சியத்தை முடிவாக சொல்வதால் பிக்ஷு சூத்திரம் என்றும், சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவை பற்றி விசாரிப்பதால் சாரீரகம் என்றும் பிரம்மசூத்திரத்துக்கு பெயர்கள் உண்டு. சூத்திரம் என்றால் கயிறு என்று ஒரு அர்த்தம். மங்கள சூத்திரம் என்று தாலி கயிற்றை சொல்கிறோம் அல்லவா, இந்த அர்த்தத்தை வைத்து ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் ஸ்லேடையாக சொல்கிறார். வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தத்வா சூத்ரானாம், வேதம் என்ற விருட்சத்தில் பூத்த உபனிஷத் புஷ்பங்கள் உதிரி உதிரியாக இருந்தால் நாம் எப்படி அதை மாலையாக போட்டுக்கொள்ள முடியும்? அதற்காக உபனிஷத் புஷ்பங்களையெல்லாம் ஒன்றாக தொடுத்து தருகிற கயிறாக இந்த பிரம்மசூத்திரம் இருக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார். இன்றைக்கு ஹிந்து மதம் என்ற பெயரில் உள்ள எல்லா சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் ஆதாரமான சூத்திரம் பிரம்மசூத்திரம் என்றால் அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஆதாரமாக இருப்பது உபனிஷத்துக்கள் தான். இதனால்தான் வைதீக மதங்களை எல்லாமே ஔபனிஷ மதங்கள் என்று சொல்கிற வழக்கமும் இருக்கிறது. வேதாந்த வேதாந்த என்று மேல்நாட்டு அறிவாளிகள் கொண்டாடுவது உபனிஷத்துக்களை தான். இகலோகத்தின் அல்ப விஷயங்களை விட்டு கொஞ்சம் வைராக்கியமாக, ஞானமாக யாராவது ஏதாவது சொன்னாலும் என்னடா வேதாந்தம் பேசுகிறாய் என்றுதான் பொது வழக்கில் கேட்கிறோம். அப்படியாக ஞானத்தை பூரணமாக வைத்து இந்த உபநிஷத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேதத்தின் முடிவு என்கிற மாதிரியே வேதத்தை ஒரு புருஷனாக சொன்னால் அந்த வேத புருஷனுக்கு சிரசாக இருப்பது உபனிஷத்துக்களே என்ற அர்த்தத்தில் அதற்கு ஸ்ருதி சிரஸ் என்றும் பெயரிருக்கிறது. ஸ்ருதி, சுதி முடி என்றும் மறைமுடி என்றும் தமிழில் பெயரிருக்கிறது.
ராமானுஜர் நேராக உபனிஷத் பாஷ்யம் செய்யாவிடனும் அவற்றின் கருத்துக்களை தெரிவிப்பதாக நூல்கள் எழுதியுள்ளார். அவரது கொள்கை வழியில் பிற்காலத்தே ரங்க ராமானுஜர் என்பவர் நேர் பாஷ்யம் எழுதியுள்ளார்.